மணியாயி போச்சு, எந்திரிச்சாளுகளா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளுங்கன்னு தெரியலையே. நேரம் காலமா எந்திரிக்கடின்னு சொன்னேன், அதனால ரெண்டு பேரும் எந்திரிக்க மாட்டாளுக. இன்னைக்கு எந்திரிக்க போறாளுக. வீட்டுல ஏகப்பட்ட வேலை கிடக்குது, எந்திரிக்கடின்னு சொன்னா எப்படி தூங்குறாளுக பாரு. ஆத்தாலும் மகளும் ஒருத்திக்கு ஒருத்தி சலிச்சவல்லன்னு எப்படி போட்டி போட்டுக்கிட்டு கொரட்ட விட்டுக்கிட்டு இருக்காளுக பாரு இவளுகள. டார்கடி ஏய், எந்திரிக்கடி, மணி ஆயி போச்சு. இதுல வேற ஆண்கள் மாதிரி கொரட்ட வேற. ஒருத்தி எங்க படுத்திருக்க, இன்னொருத்தி எங்க படுத்து காலை எங்க நீட்டி இருக்கா, என்ன குடும்பம் அது. கேர்கடி கேர்க, ரெண்டு பேரும் எந்திரிக்கிறீங்களா இல்லையாடி. ஏய், வேணும்னு பண்ற ஆளுகளோ. பண்ணாலும் பண்ணுவாளுக. ஆத்தாலும் மகனும் எப்படி படத்திலால நடிங்கன்னு எனக்கு என்ன தெரியாதா என்ன. இரு வாரேன். காலையிலேயே
என்னமா பண்றது, நீங்களும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. இல்லையா, கல்யாணம் அப்பதானே முடிஞ்சது. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தாலும் வருவாங்க, வீடு பூட்டி கிடந்தா எதுவும் நினைச்சுக்குவாங்க. அதுவும் இல்லாம கண்மணியோட தாத்தாவும் வந்திருக்காருல்லப்பா. நம்ம பாட்டுக்கு வீட்டை பூட்டிக்கிட்டு அங்க போறோம் இங்க போறோன்னு இருந்தா அவரு என்ன நினைப்பாரு? நம்ம இவங்களை நம்பிதான் வந்தோம், இவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க, நம்மள ஒத்தையில விட்டுட்டுன்னு நினைக்க மாட்டாரு. ஆமாமா, அதுவும் இருக்குல்ல. ஆமாயா, அதுவும் இல்லாம இப்ப நம்ம வீடு நம்ம சொந்த பந்தமா இருந்தா நம்ம அவரையும் கூட்டிட்டு போகலாம். ஆனா அது புதுசா தெரிஞ்சவங்க தான், இருந்தாலும் நமக்காக எல்லாம் பண்றாங்க வைக்கிறாங்க, அவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுல்ல, அதனால தான். அம்மா அதுக்கு என்ன? புரிஞ்சுக்கையா, அது வந்தா சரியாவாதியா? சரிமா. ஊரு கிளம்புறேன்னு சொன்னீங்கல்லையா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். கிளம்பிட்டீங்களா என்ன ஏதுன்னு? இல்ல தாத்தா, இனிமேதா கிளம்பணும். சரியா சரியா, பாத்து பத்திரமா போயிட்டு வரணும். சரியா, என்ன கிளம்பாம இருக்கீங்க என்ன வரைக்கும்? 11 மணிக்குதான் தாத்தா பஸ். ஓ சரிப்பா சரிப்பா. என்னங்க தாத்தா, டீ எடுத்துக்கோங்க. இருக்கட்டுமா இருக்கட்டுமா. அங்க என்ன இன்னத்துக்கு எத்தனை டீ குடிச்சிருப்பீங்க, உட்காருங்க, டீ எடுத்துக்கோங்க. எல்லாரும் அம்மா போறீங்க? இல்லங்கயா, நான் தான் இருக்கேன். புள்ளையும் மருமவளும் மட்டும் போயிட்டு வரட்டும். ஏமா, நீங்களும் போயிட்டு வர வேண்டியதானே? இல்லங்கயா, நம்மளா இருக்கட்டும். எதுக்கு சின்னஞ்சேசுங்க, போயிட்டு அங்கங்க சுத்தி பாத்துட்டு வருங்க. நம்ம இருந்தா கொஞ்சம் அதுங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும், போயிட்டு வரட்டுங்க. சரிமா சரிமா. வாடையா அந்த விசேஷ வீட்டுல குடுத்துட்டு அப்படியே மருமவளையும் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவோம். புள்ள கண்ணுக்குள்ளேயே இருக்கிறா, என்ன பண்றாலோ ஏது பண்றாலோ. ஒரு ஈ காக்காவை கூட காணோம். என்னையா, இன்னைக்கு கடை எங்க போட்டீங்களா? நாங்களும் கஷ்டப்பட்டுதான் சம்பாதிக்கிறோம். சம்பாரிச்ச மொத்த பணத்தையும் அதுல போட்டு முடக்கிட்டோம்னா அப்புறம் நாங்க என்ன பண்றது? வருங்காலன்றது அது எங்கிட்டு கிடக்குது? நான் அந்த இடத்துக்காரர்கிட்ட கூட பேசுறேங்க, சதுரடிக்கு இவ்வளவு குறைங்கன்னு சொல்லி. என்ன சொல்றீங்க? நான் பேசினா முடிச்சுட்டாருங்க. வீட்டுல பேசிட்டு சொல்றேங்க, ஏன்னா அவசரப்பட்டு காசை முடக்க முடியாது. எங்க நல்ல இடங்க, போனா வராது. இந்த மாதிரி இடத்தெல்லாம் வேற ஒருத்தவங்கள விட மாட்டாங்க. சரிங்க, நான் பேசிட்டு சொல்றேன். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் முடிவெடுக்க முடியாது, ஏன்னா வாழ போறது வந்துட்டு நம்ம வீட்டம்மா பிள்ளைங்க தான், அதுகளுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வாங்க முடியும். சரிங்க சரி. எல்லாமே வாங்கி கொடுத்தும் பார்த்தாச்சு, இடம் வாங்குற மாதிரியே தெரியலையே இவரு. சரி பாப்போம். சரி அப்ப நான் வாரேங்க. சரி போயிட்டு வாங்க. புரோக்கர் வேலைன்னா அவ்வளவு ஈஸின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆளியனும் திரியனும் இவங்க கிட்ட பேசணும், நம்ம வாங்கி கொடுக்கணும் கை காசை போட்டு. ஒரு சிலர் இடத்தெல்லாம் வாங்கிட்டு கடைசியில காசு கொடுக்காம ஏமாத்துவாங்க. இம்புட்டு கஷ்டம் இருக்கு இந்த தொழில. ஆனா இதெல்லாம் யாருக்காவது புரியுது? வீட்டுல உள்ளவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்னத்த சொல்றது,
இவரையும் இடத்த வாங்குற மாதிரி தெரியல. வேற ஒரு பெரிய பார்ட்டியா பார்த்தா பிடிக்கணும். நாலஞ்சு நாளா வண்டியில பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தேன். போதாத குறைக்கு நிக்கிற இடத்துல எல்லாம் சாப்பாடு, சோறு, டீ, அது இதுன்னு எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அப்படி இருந்தும் ஒன்னும் நடக்கல. சீம்பால் வந்துருக்கு. ஆமா, ஸ்டாக் இருக்கு, வேணும் வந்து வாங்கிட்டு போங்க. சரிங்க. ரெண்டு டீ மட்டும் தான்ப்பா, 30 ரூபாங்கண்ணா. அப்புறம் ஏதோ சீம்பால் அப்படி இப்படின்ற மாதிரி இருந்தது. இருக்குங்கண்ணா, வேணுங்களா? சரிப்பா, அது கொடுத்துரு. அப்புறம் அந்த பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாம் போட்டிருக்கும்ல, அந்த இது நட்ஸ் பேக்கெட் இருக்குங்கண்ணா. அதெல்லாம் எம்பிட்டு வரும்? அண்ணா, நீங்க கேக்குற ரேட்ல இருக்கு. 200 ரூபாய்க்கு கொஞ்சம் நிறையவே இருக்கும். அது வாங்கிக்கிறீங்களா, இல்ல சின்ன பாக்கெட் எல்லாம் இருக்கு அது மாதிரி வாங்கிக்கிறீங்களா? உள்ளதாச்சு புள்ள சாப்பிடுறது, கொஞ்சம் விலை ஜாஸ்தியிலே கொடுங்க. சரிங்கண்ணா, வேற என்னங்கண்ணா வேணும்? அப்புறம் அந்த இது என்னமோ ஒரு கேக், இந்த கருப்பு கலர்ல இருக்குமே, சாக்லேட் கேக் இருக்கு, பிளாக் ஃபாரஸ்ட் இருக்கு, இதுல எதுங்கண்ணா? அந்த பிளாக் ஃபாரஸ்ட் குடியா? 1 kg? ஐயோ, அம்புட்டுல சாப்பிடக்கூடாது, ஒரு 1/2 கிலோ கொடு போதும். சரிங்கண்ணா. மகாவுக்கு அவங்க வீட்டுல எல்லாம் வாங்கி கொடுப்பாங்களா என்னன்னு கூட தெரியல. சரி, இங்க வந்துருக்கா, எதுவும் வாங்கி கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? அண்ணா, 500 ரூபாங்கண்ணா. இந்தாப்பா. சரிங்கண்ணா, வாங்கண்ணா. சரியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணி